வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அதுலேருந்து ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பதிவுறு எழுத்தாளர், அதுக்கு ஒரு 37 வேக்கண்டும், ஓட்டுநருக்கு ஒரு 32 வேக்கண்டும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் முழுக்க முழுக்க 10th படிச்சிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓட்டுநருக்கு வந்து 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமை, இலகு ரக வாகனம் LMV ஓட்டுநர் உரிமம் நீங்கள் வாங்கியிருக்கணும், குறைஞ்சபட்சம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவும் உங்களுக்கு வண்டி திடீர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனை சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிவு இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. சம்பள ஏற்ற முறை வந்து பதிவுறு எழுத்தாளருக்கு வந்து 15,900 50,400 வரும் வரையும் ஏறும் சொல்லியிருக்காங்க. ஓட்டுநருக்கு வந்து 19,500 62,000 வரையும் சொல்லியிருக்காங்க. இது காலிப்படையினங்கள் வந்து இதே ஒதுக்கீடும்படி 4% கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிக்காக. அப்படி யார் இருந்தீங்களோ இதை அப்ளை பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பதிவுறு எழுத்தாளர் அது வேக்கன்சி பொது பிரிவு எஸ்சி எஸ்டி இந்த பிரிவில் வந்து எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓட்டுநருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது அறிவிக்கை நாள் வந்து 19/9/2020 வெளியிட்டிருக்காங்க. கடைசியாக நீங்கள் விண்ணப்பிக்க தேதி வந்து 30/9/2020 சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் முழுக்க முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி அடுத்தது ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 250 ரூபா கட்டணமும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் 500 ரூபா கட்டணமும் செலுத்துகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் 30/9/2020 அன்றைக்கி சாயங்காலம் 5:45 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. இதுக்கு வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 18-30 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க. ஓபிசி எஸ்சி ஓபிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து 18-32 வயசு வரையும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 35 வயசு வரையும் சொல்லி வயது தளர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலே படிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரியோ டிப்ளமோ வச்சுருக்கீங்க அப்படின்னா பட்டப்படிப்பு எதுவும் படிச்சிருந்தீங்க, அவங்களுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது, அவங்க எத்தனை வயசு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து 10 ஆண்டு வயது வரம்பு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது தேர்வு எப்படி செய்வாங்கன்னா தேர்வு அல்லது நேர்முக தேர்வு மூலயமா தான் அடிப்படையில் சேர்ப்போம். எது மூலயமான அவங்க இப்போ குறிப்பிட்டு சொல்லலை, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தேர்வு மூலயமா செலக்ட் பண்ணுவோமா இல்லை நேர்முக தேர்வு மூலயமா செலக்ட் பண்ணுவோமான்னு சொல்லி அவங்க டிஸ்கஷன் பண்ணி பின்னாடி தான் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இவங்களா ஒரு நோட்டிஃபிகேஷன் முழுக்க முழுக்க தமிழில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி வீடியோ வேணால் சொல்லலாம். கண்டிப்பாக இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன், முழுக்க முழுக்க தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும், அது ஓடிபி வரும்னு சொல்லி அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. என்னென்ன படிவம் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறத முத கொண்டு நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை படித்து ஒரு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட எப்படி அப்ளை பண்ணு சொல்லி வீடியோ பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.